அன்றைக்கி சனிக்கிழமை பையன் வந்து கீழே விழுந்து அடிபட்டது, அவருடைய மண்டை ஓடு வந்து ஃப்ராக்சர் ஆகிருக்கு, அழுகையாக வந்தது, என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் ஸ்லாட். என் பேர் பாரதி, இது என்னோடய பையன் ஆரோன், ஹஸ்பண்ட் ஆரோக்கியதாஸ், எங்கள் மாமனார், எங்கள் மாமியார். ஸோ நாங்கள் வந்து திருவச்சூரில் வாசிக்கிறோம். நாங்கள் முதல் வந்து நான் வந்து வாலிப நாட்கள்லேயே வந்து ஏலிம் சபையோடைய மெசேஜ்லாம் அதிகமாக நான் கேட்டதுண்டு. ஸோ அப்போல்லாம் ரொம்ப அந்த அதோடைய அந்த ஆவிக்குரிய வார்த்தைகள்லாம் கேட்கும்போது எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். அந்த வாலிப நாட்கள்லாம் எனக்கு தூத்துக்குடி சொந்த ஊர். ஸோ அப்போ நான் அதிகமாக கேட்கணும், ஆனால் வந்து எங்கே இருக்குதுன்னு தெரியாது, எனக்கு கூட மாப்போம் எங்கே இருக்குதுன்னு தெரியாது. என் ஹஸ்பண்டை கூட கேட்டிருக்கேன், ஆனால் வந்து எங்கே போகணும் அப்படிலாம் எனக்கு அந்த கைட்னஸ் தெரியல. ஆனால் அந்த இருதயத்தில் அந்த ஆசைகள்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் எங்களுடைய சபை வந்து சால்வேஷன் ஆர்மி தான். ஸோ நாங்கள் அங்கே போயிட்டுருக்கும்போது இசப்போ நிறைய காரியங்கள் எங்களுக்கு அந்த இடத்துல கற்றுக் கொடுத்தாங்க. ஸோ நாங்கள் படிப்படியாக வளர்ந்துட்டுருக்கும்போது நாங்கள் ஊழியங்கள் செய்ய ஆரம்பித்தோம். ஸோ அந்த ஊழியங்கள் வந்து எங்களுக்கு வந்து இன்னும் ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறதுக்காக நாங்கள் வந்து ஏலிமுக்கு வந்து ஒரு சில மீட்டிங்ஸ்க்கு நான் வர ஆரம்பித்தேன். பெண்கள் முகாம் வர ஆரம்பித்தேன். அத்தை அத்தை மாமாட்ட சொல்லுவேன், அவங்க போக சொல்லுவாங்க. ஸோ நான் அங்கே வந்து நிறைய சத்தியங்களை கேட்கும்போது ஊழியத்தில் ரொம்ப ஸ்ட்ரென்த்னாங்க. நிறைய சுவிசேஷ ஊழியங்கள் போக ஆரம்பித்தேன். மற்ற ஊழியங்களுக்கும் கொல்லிமலை அந்த மாதிரி நிறைய ஊழியங்களுக்கு போக ஆரம்பித்தேன். அது எனக்கு ரொம்ப பலனாக இருந்தது. ஏன்னா எனக்கு எப்படி, நான் ஒரு ஹிந்து பேக்ரவுண்ட்லேருந்து வந்ததுனால எனக்கு எப்படி ஊழியம் பண்ணணுங்கிற ஒரு கைட்னஸ் இல்லாமல் இருந்தது. ஸோ அங்கே வந்து நிறைய சத்தியங்கள் வந்து எனக்கு பிரயோஜனமாக இருந்தது. ஊழியங்களை எப்படி செய்யணும் அப்படிங்கிறது வந்து எனக்கு ஹாஸ்பண்ட் பிரதர் சொன்ன மெசேஜ், அப்புறம் அங்கே இருக்கிற ஊழியர்கள் வந்து எனக்கு நிறைய அட்வைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது. 2 வருஷமாக நான் அந்த ஊழியங்களுக்கு வந்துட்டு இருந்தேன். தொடர்ந்து இப்போ நாங்கள் அங்கே தான் போயிட்டுருக்கோம். போன மாதம் 27 வந்து சாட்டர்டே அன்றைக்கி கரண்ட் இல்லை. ஸோ ஃபுல்லாகவே அன்றைக்கி எல்லா இடத்துலையுமே கரண்ட் கட் ஆகிடுச்சு, நாங்கள் வசிக்கிற இடத்துல. ஸோ அன்றைக்கி விளையாண்டுட்டு இருக்கும்போது நைட்டு மாடிக்கு போகும்போது அவங்க தாத்தா பாட்டிக்கிட்ட விளையாட போகும்போது மேலேருந்து அவன் தவறி கீழே விழுந்துட்டான். விழுந்த ஸ்பாட்டில் அவன் வந்து எப்படி விழுந்தான்னா, ஒரு பொதிமுட்டை விழுந்த மாதிரி தான் விழுந்தான். எங்களுக்குமே இப்போவும் அந்த மாடிப்பட்டிலேருந்து எப்படி விழுந்தான், இதுலேருந்து கீழே விழுந்தா இதை விட பயங்கரமாக தான் அடிபட்டிருக்கும். ஆனால் அவனுக்கு அந்த ஸ்பாட்டில் மட்டும்தான் அடிபட்டிருந்தது, இந்த பகுதியில் மட்டும்தான் அவனுக்கு அடிபட்டிருந்தது. ஸோ நாங்கள் உடனே பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனோம். அங்கே வந்து அவங்க என்ன சொன்னாங்க, அவங்களுக்கு வாமிட்டிங் அல்லது வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா, ஃபிக்ஸ் அந்த மாதிரி வந்துச்சுன்னா நீங்கள் உடனடியாக ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்துடுங்க, அவனை வீட்டில் வைக்காதீங்கன்னு சொன்னாங்க. ஸோ நாங்கள் வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு நைட்லாம் இருந்தோம். நான் ஒன்றுமே இல்லை, நல்லா தூங்கிட்டேன், நார்மலாக தூங்கிட்டான், நல்லா சாப்பிட்டான். மறுநாள் மார்னிங் நல்லதாக இருந்தான். ஆஃப்டர்நூன் வந்து வாமிட்டிங் வர ஆரம்பிச்சிச்சு அவனுக்கு. ஸோ நானும் அதை சாப்பிட்டோன்னே படுத்தோடனே அவனுக்கு வாமிட் வருதுன்னு சொல்லிட்டு நானும் நார்மலாக விட்டுட்டேன். ஸோ திரும்பவும் ஈவினிங்காக அவனுக்கு அந்த வாமிட்டிங் இருந்தது. ஸோ நாளைக்கு சண்டே வந்து நம்ம எங்கேயும் போக முடியாது, நம்ம மண்டே வந்து ஹாஸ்பிட்டல் போய்க்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் சண்டே ஃபுல்லாகவே வீட்டில் இருந்துட்டு இவங்க சர்ச்சுக்கு போனாங்க. என் ஹஸ்பண்டும் பாப்பாவும் சர்ச்சுக்கு போனாங்க, நாங்கள் ரெண்டு பேரும் வீட்டில் தம்பி வச்சுட்டு இருந்தேன். ஸோ அன்றைக்கி ஃபுல்லாகவே நாங்கள் ப்ரேயரில் இருக்கிறோம். அப்போது வந்து அன்றைக்கி கொடுத்த மெசேஜ் உண்மையாகவே எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது. நீங்கள் வந்து எந்த ஒரு காரியத்துலேயும் விசுவாசத்தை மட்டும் நீங்கள் விட்டுறக்கூடாது, விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிறது அப்படின்னு சொல்லி அன்றைக்கி ஹாஸ்பிட்டல் பிரதர் பேசினாங்க. சண்டே சர்வீஸில் நாங்கள் வந்து வீட்டில் தான் ஆன்லைனில் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அது வந்து எங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருந்தது. நானும் விசுவாசத்தோடு தான் இருந்தேன். மறுநாள் மார்னிங் நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு நான் அத்தை எல்லோரும் போகும்போது அங்கே டாக்டர் சொன்னாங்க, அந்த பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். அவங்க சொன்னாங்க, நீங்கள் உடனே அவனை வந்து பெரிய ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிஷன் போடுங்க, அவனுக்கு ரொம்ப சிவியராக அடிபட்டிருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நாங்களும் அந்த மாதிரி ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு அங்கே பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு நுங்கம்பாக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனோம். அங்கே உள்ளே கூப்பிட்டு போனதான் தெரியும். அங்கே என்ன டாக்டர் சொன்னாங்க, என்ன நடந்துச்சு எதுவுமே எனக்கு தெரியாது, ஃபுல்லாகவே என் ஹஸ்பண்டுக்கு தான் தெரியும். அன்றைக்கி சனிக்கிழமை பையன் வந்து கீழே விழுந்து அடிபட்டது, ஞாயிற்றுக்கிழமை அவனால் முடியல. அதனால் வந்து என்னுடைய மனைவியும் பையனும் வந்து வீட்டில் தான் இருந்தாங்க. நானும் என்னுடைய பொண்ணு வந்து ஏலிம் சபைக்கு போயிருந்தோம். நான் போகும்போதே ப்ரேயர் பண்ணிவிட்டு போனேன். அந்த ஒரேப்பா, மிஸ்ஸப்பா, நீங்கள் வந்து என்னோட பேசணும்,
ஊழியக்கார் மூலிமா ஹாஸ்பண்ட் பாஸ்டர் மூலிமா என்னோட பேசணும்னு சொல்லிட்டு நான் ப்ரேயர் பண்ணிட்டு போனேன். ஆனால் கரெக்டாக அங்கே நான் போனப்போ எனக்கு ஏற்ற வார்த்தையில் ஆண்டவர் பேசினார், விசுவாசிங்க, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பா என்ற வார்த்தையின் மூலமாக என்னோட பேசினார். ஸோ அன்னைக்கு வந்து நான் வந்து அழுது ஜெபித்ததுக்கு ஏசப்பா வந்து எனக்கு பதில் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருந்தப்போ கூட ஏசப்பா எனக்கு பலப்படுத்தினார். பயப்படாதே, நான் உன் கூட இருக்கிறேன்னு சொல்லிட்டு என்னுடைய பயத்தெல்லாம் நீக்கி என்னுடைய துக்கத்தெல்லாம் சந்தோஷமாக மாற்றினார். அன்றைக்கி ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போனோம் என் பையனை, கீழே எமர்ஜென்சிக்கு தான் கூப்பிட்டு போனாங்க. உள்ளே போய் டாக்டர் எல்லாம் பார்த்துட்டு என்னென்னு கேட்டாங்க, இந்த மாதிரி கீழே விழுந்துட்டான், இப்படி அடிபட்டுருக்கு அப்படின்னு சொன்னோடனே சரி பெரிய டாக்டரை வந்து பார்க்கணும் சொல்லி பெரிய டாக்டர் வந்து பார்த்தாரு. அவர் பார்த்துட்டு உடனே சிடி ஸ்கேன் எடுக்கணும்னு சொல்லி சொன்னார். அந்த ஸ்கேன் எடுக்கிறதுக்கு நான் தான் கூட போயிருந்தேன். அங்கே ஸ்கேன் எடுக்கும்போது அவர் வந்து ஸ்கேன் ரிப்போர்ட்லாம் தனியாக பிரிண்ட் எடுக்கலை, மானிட்டரில் பார்த்துட்டு அப்புறம் ஸ்கேன் எடுக்கிற இடத்துல வந்து உள்ளே வந்து என்கிட்ட சொன்னார், இந்த மாதிரி வந்து பையனுக்கு வந்து பிரெயின் பக்கத்தில் வந்து பிளட் ப்ளீடிங் ஆகிட்டுருக்கு, அவருடைய மண்டை ஓடு வந்து ஃப்ராக்சர் ஆகிருக்கு, ஸோ அதை வந்து இமீடியட்டாக கிளியர் பண்ணி ஆப்ரேஷன் பண்ணி கிளியர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். இமீடியட்டாக பண்ணி ஆகணும்னு சொல்லி சொன்னார். நீங்கள் பண்ணுறீங்களான்னு கேட்டார். எனக்கு அந்த டைமில் என்ன சொல்கிறதுன்னு தெரியல, சரின்னு சொல்லிட்டு நான் அப்புறம் வெளியில் வந்து என் தம்பிக்கிட்ட சொல்கிறேன். சொல்லும்போது எனக்கு அவங்ககிட்ட சொல்லவே முடியல, ரொம்ப கஷ்டமாக இருந்தது, அழுகையாக வந்தது, என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் டாக்டர் கூப்பிட்டு கேட்டார், இந்த மாதிரி பிரச்சனை ஆகும், அவனுக்கு வந்து உடனே பண்ணி ஆகணும், ஸோ உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தால் நாங்கள் இதில் பண்ணுறோம், உங்களுக்கு பிரச்சனை இல்லை, இல்லை வேறு ஹாஸ்பிட்டலில் தான் கூப்பிட்டு போகிறீங்களான்ட்டு அப்புறம் நாங்கள் ப்ரேயர் பண்ணிட்டோம். சரி ஓகே, ஆண்டவர் தைரியத்தை கொடுத்துருக்கார விசுவாசத்தோடு சரி பண்ணிவிடுங்க டாக்டர்னு சொல்லி சொல்லணும். அதுக்கப்புறம் தான் வந்து நானும் நான் வந்து தம்பிக்கிட்டே சொன்னேன், எல்லா காரியத்தையும் சொன்னேன், அம்மாக்கிட்டேயும் ஒய்ஃப்கிட்டேயும் நாங்கள் சொல்ல முடியாது, நீயே சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதுக்கப்புறம் பையனை அந்த நிலமையில பார்க்க முடியல, ரொம்ப கஷ்டமா இருந்தது. துள்ளி குதிச்சு ஓடிட்டு இருந்தான், ரொம்ப ஆக்டிவா இருப்பான். அவன் அந்த நிலமையில படுத்துட்டு இருக்கும் போது அவன் வழியை கூட சொல்ல முடியல, அமைதியா இருந்தான். ஆண்டவர் அவன் வாழ்க்கையில ரொம்ப அற்புதத்தை செஞ்சாரு. அந்த டைம்ல மனத்துக்கு என்ன பண்ணணும் தெரியல, ஆனா ஆண்டவர் வந்து மனுஷர்களுக்கு தயவு கிடைக்க செஞ்சாரு, டாக்டர்களுக்கு தயவு கிடைக்க செஞ்சாரு. உடனே காலையில் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகணும், ஒரு 12 மணிக்கு கூட்டு போகணும், ஈவினிங் 6:30 வந்து ஆப்ரேஷன் பண்ணியாகணும், நீங்கள் உடனே பணத்தை கட்டுங்க சொன்னாங்க. நாங்கள் ஆண்டவர் மட்டும்தான் நம்பணும், அவர் மேலே மட்டும்தான் விசுவாசம் வச்சோம். அந்த விசுவாசத்தினால ஆண்டவர் வந்து ஈவினிங் ஒரு 6:30 ஆப்ரேஷன் தேட்டருக்கு கூட்டு போனாங்க. ஒரு 3 மணி நேரம் 9:30 ஆப்ரேஷன் தேட்டரில் கூட்டு வந்து ஆப்ரேஷன் தேட்டரில் டாக்டர் வெளியே வந்து சொன்னாங்க, ஆப்ரேஷன் நல்லபடியாக முடிஞ்சிச்சு, உடனே பண்ணதுனால நல்லதுன்னு சொல்லி சொன்னார். ஆண்டவருக்கு அப்பவே நன்றி சொல்லணும். குடும்பம்லாம் நிறைய பேர், குடும்பத்தில் எல்லாமே சொந்தக்காரங்களாம் வந்திருந்தாங்க, அம்மா அப்பா தம்பி நிறைய பேர் அவனுக்காக கண்ணீர் விட்டு ஜெபிச்சாங்க. அந்த சம்பவம் ஆப்ரேஷன் பண்ணுன்னு சொன்னதுக்கப்புறம் எங்களுக்கு ஜெபக்குழுவிலும் சரி எங்களுக்கு சொந்தத்துலேயும் சரி எல்லாரும் அழுது அவனுக்காக ப்ரேயர் பண்ணாங்க. இந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார், எங்களுடைய விசுவாசம் கண்டிப்பாக ஆண்டவர் அற்புதம் செய்வார்னு விசுவாசத்தோடு நம்பணும். அந்த நம்பிக்கை ஆண்டவர் வந்து எங்களை இப்போ என் பையனை வந்து சுகத்தோடு இந்த இடத்துல நிற்க வச்சிருக்காருன்னா கண்டிப்பாக அவருடைய கிருபை மட்டும்தான், நாங்கள் அவர் மேலே விசித்த விசுவாசம் மட்டும்தான், அவரை நம்பணும், அவரை மட்டுமே தான் நம்பணும், நாங்கள் வேற யாரையும் நம்பலை. ஆண்டவர் அவனை அற்புதம் செஞ்சார். அடுத்து ஐசியூவில் கூப்பிட்டு வந்தாங்க, ஐசியூலேருந்து அதுக்கப்புறம் வார்டு கூட்டு வந்தாங்க. ஒரு 3 நாளும் டிஸ்சார்ஜ் பண்ணி விட்டு கூப்பிட்டு வர நிலைமைக்கு ஆண்டவர் உடனே அவனுக்கு வந்து அந்த நிலைமை கொண்டு வந்தார், நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்தாரு. அதுக்கப்புறம் நாங்கள் 1 வாரம் கழித்து மறுபடியும் ஹாஸ்பிட்டலுக்கு போனோம், ரிவ்யூக்கு போக போனோம். அப்போ டாக்டர் பார்த்துட்டு அவரே வந்து அந்த ரிப்போர்ட்டில் மறுபடியும் பார்த்துட்டு இந்த ஆப்ரேஷன் பண்ணது வந்து என்னுடைய லைஃப்பில் வந்து எனக்கு 65 வயசு சர்வீஸ் ஆகுது, என்னோடய லைஃப்பில் இந்த மாதிரி உடனே வந்து க்யூர் ஆகி உடனே வந்து வீட்டுக்கு போகிறவங்க வந்து இது வரைக்கும் யாரும் கிடையாது, இந்த பையனை வந்து உங்களுடைய கடவுள், நீங்கள் நம்புகிற கடவுள் தான் வந்து இவனை காப்பாற்றிருக்காரு. அப்போ நாங்கள் கேட்டோம், நாங்கள் சர்ச்சுக்கு இவனை கூப்பிட்டு போகலாமா, அந்த சவுண்ட் எதாவது எஃபெக்ட் ஆகாமனா, ஒன்றுமே கிடையாது, நீங்கள் தாராளமாக சபைக்கு கூப்பிட்டு போங்க, உங்கள் கடவுள் வந்து ஏசப்பா வந்து அவனுக்கு செஞ்ச அற்புதத்தை நீங்கள் சொல்லுங்கள், எல்லாருக்கிட்டையும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த டாக்டரே சொன்னார். அவர் டாக்டர் வந்து கிறிஸ்டின் கூட கிடையாது, அவர் ஒரு ஹிந்து, ஆனால் வந்து அவரே வந்து இந்த மாதிரி இவனை குறித்து ஒரு சாட்சியை சொன்னார். அது எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஆண்டவர் இவன் வாழ்க்கையில் வந்து ஒரு அற்புதத்தை செஞ்சு இவனை சாட்சியாக அனுப்பி பாருன்னு நாங்கள் நம்பணும். அந்த ஆப்ரேஷன் அந்த ஹாஸ்பிட்டல்லே நாங்கள் நம்பணும், எல்லாருக்கிட்டையும் நாங்கள் சொன்னதாக தான். ஆரோன் வந்து ஏசப்பா வந்து தெரிந்து கொண்டார் ஊழியத்துக்காக. கண்டிப்பாக
அவன் வந்து அவருக்கு சாட்சியாக இருப்பான்னு நாங்கள் அந்த விசுவாசத்தோடு அன்றைக்கி இருந்தோம். அந்த நம்பிக்கை ஆண்டவர் வந்து வாழ்க்கையில் அற்புதத்தை செஞ்சார். நாங்கள் அவர் விசுவாசித்தனால் அந்த அற்புதத்தை செஞ்சார். இப்போ வந்து என் பையன் வந்து நல்லா இருக்கிறான், மறுபடியும் வந்து ஸ்கேன் எடுக்க சொல்லியிருக்கிறாங்க. இருந்தாலும் ஆண்டவர் வந்து இப்போ எல்லாமே டாக்டர் மூலியமாகவே சாட்சி கொடுத்தாரு. நாங்கள் கூட இப்போ ரீசெண்டாக மறுபடியும் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்தோம். அப்போ போயிட்டு வரும்போது டாக்டர் சொல்வார், இவனுக்கு எல்லாமே சரியாயிடுச்சு, ஒரு ஒரு 10 நாளில் 1 மாதம் ரெஸ்ட் எடுத்தானா போதும், மற்றபடி எல்லாமே கியூர் ஆயிடுச்சு. ஆண்டவர் வந்து உங்கள் ஆண்டவர் நீங்கள் நம்புனீங்க, அதனால் இவன் அற்புதம் செஞ்சுருக்காரு அப்படின்னு அந்த டாக்டரே சாட்சி சொன்னார். அப்போ நாங்கள் ஏசப்பாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொன்னோம். ஏன்னா ஆரோனுடைய வாழ்க்கையில் வந்து எங்களுடைய வாழ்க்கையிலே தான் ஃபஸ்ட் டைமு. ஸோ ஆரோனுடைய வாழ்க்கையில் எங்களுடைய வாழ்க்கையிலையும் ஏசப்பா பெரிய அற்புதத்தை செஞ்சார். இந்த ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா நான் பையனை அட்மிட் பண்ணும்போதுக்கப்புறம் வந்து ஆப்ரேஷன் பண்ண கூப்பிட்டு போயிருந்தாங்க. ஆப்ரேஷன் பண்ண கூப்பிட்டு போனதுக்கப்புறம் எல்லோரும் வந்து ஒரு ஆறுதலாக சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஒய்ஃப் அழுதுட்டு இருந்தாங்க, அம்மா அழுதுட்டு இருந்தாங்க, எல்லாம் வந்தவங்களாம் அழுதுகிட்டே இருந்தாங்க. எனக்கு அழுக வந்தது, ஆனால் எல்லோரும் முடியும் நான் அழுவும் முடியல. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அப்புறம் மறைவாக போய் பாத்ரூமில் போய் நிறைய அழுத ஏசப்பாக்கிட்ட அழுது அழுது அது சொல்ல முடியாது அழுத. அந்த பாரம் நிறைய இருந்தது. ஆனால் ஏசப்பா அந்த நேரத்தில் வந்து பயப்படாத, நான் இவனை வந்து தெரிந்து கொண்டேன், அவன் தாயின் கருவில் இருக்கும்போதே தெரிந்து கொண்டவன், அதனால தான் வந்து அவன் தெரிந்து கொண்டதுனால்தான் ஆர்வம்னு அவனுக்கு பேர் வைக்க சொன்னது நான் தான். ஆண்டவர் சொன்னதுனால தான் அவனுக்கு ஆரோன் பேர் வச்சோம். ஸோ அவன் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆரோன் வந்து ஊழியக்காரனாக நான் வந்து பயன்படுத்துவேன் அப்படின்னு ஆண்டவர் ஒரு தடவை சொன்னார். அந்த நம்பிக்கையோட அந்த விசுவாசத்தோடு நான் இருந்தேன். ஆண்டவர் வந்து அந்த இடத்துல என்னுடைய துக்கத்தை வந்து அறிஞ்சு அந்த இடத்துல தேய்ச்சினாரு, நீ நம்பிக்கையாரு அப்படின்னு சொல்லி நான் விசுவாசமாக இருந்தேன். ஏன்னா அந்த இடத்துல நான் வந்து எல்லாருக்கிட்டையும் சொல்ல முடியல என்ன சுச்சுவேஷன் அப்படின்றது, அம்மா கிட்டேயோ ஒய்ஃப் கிட்டேயோ எல்லாருக்கிட்டையும் சொல்ல முடியல எப்படி அந்த சுச்சுவேஷன் இருந்ததுன்ட்டு. தனியாக போய் தான் அழுதேன், யாருக்கும் தெரியாமல் போய் அழுதுட்டு அப்புறம் நார்மலாக ஆகிடுவேன் அப்படி இருந்தேன். ஆனால் ஆண்டவர் ஒவ்வொரு டைமும் அந்த ஒவ்வொரு நாளும் வந்து ஹாஸ்பிட்டலில் 3 நாளும் தான், அந்த 3 நாளுமே வந்து ஆண்டவர் ரொம்ப பலப்படுத்தினார். விசுவாசமாயிரு, நான் கூட இருக்கேன், பயப்படாத, நான் பயப்படாத, என் மேலே விசுவாசம், உன் கவலையெல்லாம் என் மேலே வச்சுடு, நான் விசுவாசமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி விசுவாசமாக என் மேலே விசுவாசமாக இரு அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ என்னுடைய கவலைகளெல்லாம் வந்து ஏசப்பா மேலே வச்சுட்டேன். ஸோ அந்த என்னுடைய கவலைகளாக ஏசப்பா மேலே வச்சுது, அதுக்கப்புறம் ஃப்ரீ ஆகிட்டேன். ஸோ ஆண்டவர் பார்த்துப்பார், ஆண்டவருடைய பிள்ளை அவர் அற்புதத்தை செய்வார்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஆண்டவர் வந்து என் வாழ்க்கையில் பெரிய அற்புதத்தை செஞ்சார். என் பையனுடைய வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய அற்புதத்தை செஞ்சார். இதே மாதிரி சுச்சுவேஷனில் கூட நீங்கள் இந்த சாட்சியை பார்த்துட்டு நீங்களும் கூட இருக்கலாம். ஒரு வேளையில் எல்லா நம்பிக்கையும் அற்று போயிட்டு, ஐயோ இந்த நேரத்தில் வந்து எனக்கு யார் உதவி செய்வா, எனக்கு நம்பிக்கையே இல்லையே, இந்த டைமில் வந்து என்னால் முடியலையே, எனக்கு வந்து என்ன பண்ணணும்னு தெரியலையே, ஒரு மன அழுத்தத்திலையோ இல்லை இந்த வியாதி படுக்கையில் இருக்கும்போதோ இல்லை வந்து ஒரு துக்கத்தில் இருக்கும்போது ஒரு பாரம் இருக்கும், அந்த பாரத்தில் யார் என்ன தேற்றுவா, யார் என்ன தேற்றுவா அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும்போது கண்டிப்பாக வந்து ஏசப்பாவை நம்புங்க. அவர் மேலே விசுவாசம் வச்சா கண்டிப்பாக ஒரு அற்புதம் நடக்கும். அவர் சொல்லியிருக்காரு, என் மேலே உங்களுக்கு விசுவாசம் இருக்கணும், என் மேலே உங்களுடைய கவலைகளாக என் மேலே வச்சுருங்க, நான் வந்து உங்களுடைய கவலைகளாம் தீர்த்து உங்களுக்கு சந்தோஷத்தை தருவேன், உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறணும் ஏசப்பா சொல்லியிருக்காரு. அதனால் உங்களுடைய கவலைகள் எந்த துக்கமாக இருந்தாலும் எந்த கஷ்டமாக இருந்தாலும் எந்த பாரமாக இருந்தாலும் அவர் மேலே வச்சுட்டு அவர் மேலே நம்பிக்கையாக இருங்க, கண்டிப்பாக என் வாழ்க்கையிலையும் என் மகனுடைய வாழ்க்கையிலையும் ஏசப்பா அற்புதம் செஞ்சார். அதே அற்புதத்தை உங்களுடைய வாழ்க்கையிலையும் செஞ்சார். எந்த சுச்சுவேஷனில் இருந்தாலும் அவர் மேலே மட்டும் நம்பிக்கை வைங்க. அவர் சொல்கிறாரு, பயப்படாத, நான் உன்னோட இருக்கிறேன்னு சொல்கிறேன் ஏசப்பா, என் கூட இருந்தார், என் மகன் கூட இருந்தார், அதே போல் உங்கள் கூட இருப்பார், நீங்கள் பயப்படவே வேண்டாம், உங்களுடைய துக்கங்கள்லாம் சந்தோஷமாக மாறும், நம்பிக்கையாக இருங்க, ஏசப்பா மேலே மட்டும் விசுவாசம் வைங்க, கண்டிப்பாக எங்கள் வாழ்க்கையில் ஏசப்பா செஞ்ச அற்புதம் உங்கள் வாழ்க்கையிலும் கண்டிப்பாக செய்வார், அதை நீங்கள் விசுவாசித்து தான் கண்டிப்பாக பெற்றுக்கொள்வீங்க. எங்கள் வாழ்க்கையில் ஏசப்பா செஞ்ச அற்புதத்துக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம்.